எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட். இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது 2016 2016 எண்டிங்கில் இந்த படத்துடைய ஒர்க்கை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ தான் இந்த படம் திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். July 1st இன்னும் 1 வாரத்தில் இந்த படம் திரையில் வருது. கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம மாதவன் சாருடைய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறமா அப்படியே, அதாவது இன்டர்வியூ பார்க்கும்போதே ஒரு அப்படியே கூஸ்பம் ஆகுது. அப்போ அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இப்போ ஒரு ஆர்வம் கிரியேட் ஆகிருக்கு. இப்போது இந்தியாவில் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க, திறமை வாய்ந்த பல இளைஞர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க பண்ண தப்பு பார்த்திங்கன்னா, அவங்க இந்தியாவில் பிறந்தது மட்டும்தான். வேற எங்கன்னா அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ரேஞ்சே வேற எங்கேயோ இருக்கும். இந்தியாவில் பிறந்ததுனால அவங்களுடைய திறமை எல்லாமே அப்படியே ஒரு பாலடைஞ்ச ஒரு குடோனில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கதையை தான் இந்த படம் பேசும் போல இருக்கேன். ஸோ அவர் சொல்லும் போது அதான் தெரியுது, கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கும். அதில் குறிப்பாக ஒரு பயோபிக் எடுக்கிறோம். அந்த பயோபிக்கில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறவங்களுக்கு அந்த படம் போர் அடிச்சிடும். அதுக்காக சினிமாட்டிக்காக பல விஷயங்களை அந்த படத்தில் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த படத்தில் ஆட் பண்ணலையாமா? நாங்கள் என்ன சொல்லணுமோ, அந்த பயோபிக் என்ன இருக்கோ, உண்மையே உண்மையாக சொல்லியிருக்கோம். எங்களுக்கு உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்றதுனால நான் பல விஷயங்களை மாற்றலை, அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை. நாங்கள் படமாக எடுத்திருக்கோம். நீங்கள் அந்த படத்தை எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த பதையை நாங்கள் படமாக பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களுடைய கோலாக இருந்தது. அந்த படம் ஹிட் ஆகுது ஃப்ளாப் ஆகுது அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்ல. இந்த படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் அவர் பண்ணியிருக்காரு. அதாவது பல் இல்லாமல் இந்த படத்தில் நடிக்கணும் போல இருக்கேன். இப்போ இருக்க டெக்னாலஜியில் அது வேறு மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே பல் பிடுங்கிட்டு இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காப்புல. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த படத்து மேலே அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம ஷாருக் கான், சூர்யா சார் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே சம்பளமே வாங்காமல் நடித்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. மொத்தமாக இந்த படம் தமிழ் இந்தி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜில் எடுத்திருக்காங்க. அதாவது மொத்தமாக 6 லாங்குவேஜில் இந்த படம் தியேட்டரில் வருது. ஆனால் இவங்க ஷூட் பண்ணதே தமிழ் இந்தி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜில் அவங்க ஒரு சீனை 3 வாட்டி எடுக்கணும். ஒரு லாங்குவேஜுக்கும் ஒரு சீன் ஒரு டேக்கில் எடுக்க போகிறதில்ல, கண்டிப்பாக அது எத்தனையோ டேக்கு போகும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த படத்தை அவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம சூர்யா சாரும் ஷாருக் கானும் இந்த படத்துக்கு சம்பளம் வாங்கலை அப்படின்றது நம்பி அவருக்காக தான் அவங்க சம்பளமே வாங்கலை. அதாவது இந்த படத்தில் அவங்க நடிக்க ஒத்துக்கிட்டதே அவருக்காக தான், அவர் மேலே இருக்கிற ஒரு மரியாதையினால தான் அவங்க இந்த படத்தில் நடித்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் பயங்கரமாக இருக்கும். எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இந்த ராக்கெட்ரி தமிழ் சினிமாவின் அடுத்த சுரரை போற்றாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ கூட செகண்ட் ட்ரைலர் அவங்க கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ரொம்பவே நல்லா தான் இருக்குது. படமாக பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியல. ஒரு தனி மனுஷன் அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான், எப்படி அவன் அதுலேருந்து மீண்டு வந்து சாதிச்சானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படம் பேசும்போது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட் மூவிக்கு எந்த அளவுக்கு எதிராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.